ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சற்று முன் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ மூலியமே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னி பூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லம் தேடி கல்வி திட்டத்திற்கு சிறப்பு அதிகாரியாக இளம் பகவத் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ஓய்வு பெறும் நாளில் அரசு பணியாளர்கள் தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கும் நடைமுறையை நீக்கி தமிழக அரசு அதற்கான அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு அவரவர் பள்ளியிலேயே நோய் தடுப்பு நடவடிக்கையாக டிபிடி டிடி தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அனைத்து பள்ளிகளிலும் நவம்பர் 5ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை தடுப்பூசிகள் செலுத்தப்படும் என்றும் அதற்கான வழிகாட்டுதல் பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு என பெயர் சூட்டப்பட்ட ஜூலை 18ஆம் தேதியை தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள மாநில கட்சிகள் கடந்த 2019-20ஆம் ஆண்டில் வசூலித்த நன்கொடை விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்துள்ளது. கோவையில் 9 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வழங்கும் வகையில் சிறப்பு நிதி பெற்று மாநகராட்சி முழுவதும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். தீபாவளி அன்று அனைத்து பகுதிகளிலும் இறைச்சி கடையை திறந்து வைக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் தீபாவளி அன்று மகாவீர் ஜெயந்தி வருவதன் காரணமாக ஜெயின் மத வழிபாட்டு தலங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் மட்டும் இறைச்சி கடைகள் மூடப்படும் என்றும் அரசு தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பெற்றோரின் ஆண்டு வருமான வரம்பு 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அடுத்த மாதம் 4 நாட்கள் வாக்காளர் சிறப்பு முகாம் நடைபெறும் என்று கோவை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தீபாவளியை முன்னிட்டு மக்கள் சொந்த ஊர் சென்று திரும்ப ஏதுவாக 34,259 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வருகின்ற 3ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாள் முதல் 3ஆம் தேதி வரை தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் 6 இடங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் சேவை இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை, நெல்லை, கோவை உள்ளிட்ட எக்ஸ்பிரஸ் ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளது. 1 முதல் தொழில்முறை படிப்புகள் வரை பயிலும் குழந்தைகளுக்கு 2021-2022 நிதியாண்டில் 250 ரூபாய் முதல் 15,000 வரை கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான மின்னணு முறையில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான இணையதள முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம் உட்பட 15 மாநில பள்ளி மாணவர்களின் மதிய உணவு திட்டத்தில் செறிவூட்டப்பட்ட அரிசியை விநியோகிக்க மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு கடிதம் அனுப்பியுள்ளது. தீபாவளி அன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் அதே போன்று இரவு 7 மணி முதல் 8 மணி வரை மட்டுமே பட்டாசுகள் வெடிக்க வேண்டும் என்று சென்னை காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார். மேலும் பொது போக்குவரத்தில் பட்டாசுகளை எடுத்து செல்ல அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 16 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 36,048 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 68 ரூபாய் 90 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூ சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.